வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் பெயிண்டிங் தான் பண்ண போகிறோம், கிளாஸ் கலர் பெயிண்டிங். கமெண்ட்டில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, அதுக்கு இன்றைக்கி தான் வந்து ஒரு ஐடியா கிடச்சிச்சு, அதனால் இன்றைக்கி அந்த வீடியோ போட்டிருக்கேன். அப்புறம் 3D அவுட்லைனர் வந்து இது வீட்லேயே செஞ்சது தான், என்கிட்ட அந்த கிளாஸ் பெயிண்டிங்கில் கொடுத்த 3D அவுட்லைனர் இல்லை, காலி ஆகிடுச்சு, அதனால் நான் வந்து வீட்லேயே ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது கிளாஸ் சீட்டு, ஒன்று வந்து 5 ரூபான்னு கிடைக்கிது, பார்க்குறதுக்கு இந்த கண்ணாடி மாதிரி இருக்கும் அந்த சீட்டு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு டிராயிங் நான் பண்ணி வச்சுருக்கேன், ஃபோர் ஷீட்டில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு டிராயிங் நான் பண்ணி வச்சுருக்கேன். பெருசாக பண்ணேன், இந்த மாதிரி பெருசாக வரைஞ்சி பார்த்தேன், இது ரொம்ப பெருசாக நல்லா இல்லாமல் தெரிஞ்சிச்சு, அதனால் இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நான் சின்னதாக வந்து இந்த மாதிரி ரவுண்ட் சர்க்கிள் போட்டுட்டு உள்ளுக்குள்ளே ஒரு பேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த கிளாஸ் சீட் வச்சுருந்தோம்ல அதையும் அந்த ஏ ஃபோர் ஷீட்டில் வரைஞ்சி வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்து நம்ம ஸ்டாப்லர் பின் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம அந்த ஏபோ ஷீட் மேலே இந்த கிளாஸ் சீட்டை வச்சு தான் வந்து ஃபுல் பெயிண்டிங்குமே நம்ம பண்ண போகிறோம், அதனால் வந்து நான் இந்த மாதிரி ஸ்டாப்லர் பின் போட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்ம அதை சுற்றியுமே ஸ்டாப்லர் பின் போட்டாச்சு, இப்போ வந்து நம்ம பெயிண்டிங் ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதுக்கு அவுட்லைன் லுக்கு கொடுக்கணும், அவுட்லைன் எப்போவுமே பிளாக் கலரில் இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால் நான் வந்து இந்த 3D பிளாக் கலர் அவுட்லைனர் வச்சு நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கலாம். தேவையான அளவு சின்னதாக கொஞ்சமாக வந்து அந்த அந்த 3D அவுட்லைனர் கொஞ்சமாக வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க, அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம வரைஞ்சி வச்சுருக்கிற எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதிரி அவுட்லைனர் கொடுத்துக்கோங்க. அவுட்லைன் ஃபுல்லாகவே இது நம்ம வரைஞ்சதுக்கு ஃபுல்லாகவே அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் பேர் ஹாய் சொல்ல சொல்லியிருந்தீங்க, அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் பேருக்கு ஹாய் சொல்கிறேன், அப்புறமா மீதி பேருக்கு ஹாய் சொல்கிறேன். தர்ஷினி 6th ஸ்டாண்டர்ட் போகிறீங்க, லைட்டனிங் பார்பரா, ஸ்வீட்டனிங் பார்பரா, அப்புறம் வந்து பைட்டனிங் பார்பரா, இவங்க மூணு பேரும் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், அவங்க ஹாய் சொல்ல சொல்லியிருந்தீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜான்வீர், அவங்க 7th ஸ்டாண்டர்ட் போகிறீங்க, அவங்களும் ஹாய் சொல்ல சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்குமே ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இப்போ நம்ம இதே மாதிரியே ஃபுல்லாத்தையும் அவுட்லைன் கொடுத்துட்டோம், இப்போ பார்க்குறது இந்த மாதிரி அவுட்லைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து அதோடய சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும் ரொம்ப பொறுமையாக வந்து நான் அவுட்லைன் கொடுத்துக்கணும்னு நினச்சேன், ஏன்னா அதில் ரவுண்டு அவ்வளோ சீக்கிரம் அழகாக வராது நம்ம அவுட்லைன் பண்ணும்போது, அதனால் நம்ம அந்த ரவுண்டுக்கு மட்டும் தனியாக இந்த மாதிரி பொறுமையாக கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வரைஞ்சி வச்சு எல்லாத்துக்குமே நம்ம அவுட்லைன் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 3D அவுட்லைனர், கடையில் வாங்குறது இந்த மாதிரி டப்பாவில் இருக்கும் இல்லையா, இதுவும் நான் எடுத்திருக்கேன். இது வந்து கிளிட்டரில் இருக்கும், இது லைட்டாக அந்த ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கனால அந்த பேர்டோடைய அந்த கண்ணுக்கு மட்டும் நம்ம லைட்டாக ஒரு சின்ன ட்ராப் மாதிரி வச்சுக்கலாம், அது பார்க்குறதுக்கு இன்னுமே லுக்காக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் லைட்டாக தான் நான் வச்சுருக்கேன், அவ்வளோ தெரியவே இல்லை. ஓகே, இப்போ வந்து நம்ம கலரிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் வந்து இந்த கலர் தான் அடிக்கணும், அந்த கலர் தான் அடிக்கணும்னு எதுவுமே கிடையாது, நம்மளுக்கு எந்த கலர் அடித்தா நல்லாயிருக்கும்னு உங்களுக்கு தோணுதோ அந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. நான் இப்போ வரைஞ்சிருக்கிற இமேஜுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கலர் யூஸ் பண்ணி அடித்தா அழகாக இருக்கும்னு தோணுது, ஏன்னா அந்த அந்த இமேஜ் அப்படி இருக்குது, அந்த ஃப்ளவரு அந்த பேர்டு எல்லாமே வந்து இமேஜ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலர் அடித்தா தான் லுக்காக இருக்கும்ன்ற மாதிரி தோணுது. ஆனால் நான் வந்து நிறைய கலர் யூஸ் பண்ணி, அதாவது இருக்கிற எல்லா கலருமே யூஸ் பண்ணி பண்ணலான்னு சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேறு மாதிரி இமேஜ் வரைகிறீங்கன்னா என்ன இமேஜ் வேணால் நீங்கள் வரைஞ்சி செய்யலாம், இந்த இமேஜ் தான் கிடையாது உங்களுடைய இது தான், இதே மாதிரி சர்க்கிள் போட்டு தான் வரையணும்னு கிடையாது, இதே மாதிரி ஃபுல் அந்த ஷீட்டு ஃபுல்லாக கூட நீங்கள் வரைஞ்சி அதுலேயும் இப்போ நிறைய கிளாஸ் பெயிண்ட் இருந்துச்சுன்னா நிறைய நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இந்த ஃப்ளவருக்கு வந்து ஒரு பிங்க் கலரும் அண்ட் வந்து அதோடய லீஃபு அந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம் வந்து க்ரீன் கலர், அப்புறம் அந்த குருவி வரைஞ்சிருக்கோம் இல்லையா அது வந்து அதனால அந்த பேர்ட்ஸுக்கு என்ன பண்ணுறேன்னா நிறைய கலர் டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்து நான் அந்த பேர்ட்ஸுக்கும் கலரிங் பண்ணிக்கிறேன். மாதிரி நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் தோணுதோ அங்கெல்லாம் கலர் பண்ணிக்கலாம். இப்போ மிச்சம் இருக்கிற குட்டீஸ்க்கும் ஹாய் சொல்லிடலாம். மெர்சி, ஜெரமியா, முத்தரசி, மனிஷா, அஃபனா, மகிஷா, பூமிகா 6th ஸ்டாண்டர்ட் போகிறீங்க, தீர்ஷா 2nd ஸ்டாண்டர்ட், இக்ரம், நதன்யா, அனிதா, முத்து, ஹேமவர்ஷினி, வைசு, இவங்க எல்லாருமே ஹாய் சொல்ல சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்குமே ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கிராஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக மெயில் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஃபுல்லாகவே கொடுத்துட்டேன், அப்போ கூட எனக்கு வந்து கலர் பத்தலை, இன்னும் நிறைய நிறைய கலர் கொடுத்தா நல்லாயிருக்குன்னு தோணுச்சு, அதனால் அந்த ஸ்கை ப்ளூ கலர் 3D அவுட்லைனர் வச்சுருந்தாலும் அதையும் கொடுத்துக்கிறேன். அதாவது இன்னும் கொஞ்சம் கலர் பத்தாத இடத்துல மட்டும் அந்த 3D அவுட்லைனரையும் அங்கங்கே கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் மிச்சம் இருக்கிற கலரை நம்ம வந்து எல்லா இடத்துலையும் கொடுத்துட்டோம். இப்போ வந்து கலரிங் முடிஞ்சிருச்சு, பெயிண்டிங் வேலை முடிஞ்சிருச்சு, நம்ம பண்ணிட்டோம். இந்த கலர்னு பார்த்தீங்கன்னா உடனே காயாது, காயறதுக்கு லேட் ஆகும், ஏன்னா இது வந்து கிளாஸ் பெயிண்டிங் தானே, காயறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். கொஞ்சம் வெளியே வந்துருச்சு அப்படின்னா பக்கத்தில் ஒரு துணி வச்சுக்கோங்க, இது இந்த கலர் பண்ணும்போது மட்டும், ஓகேங்களா? தொடச்சிட்டு நம்ம ரெடி பண்ணுறதுக்காக. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டோன் பேக்கெட் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டோன் பேக்கெட் பார்த்தீங்கன்னா 10 ரூபி ஒரு பேக்கெட்டு. இந்த மாதிரி ஸ்டோன் பேக்கெட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி சும்மா அவுட்லைன் கொடுக்காமையும் இருக்கலாம், நான் வந்து இன்னும் கொஞ்சம் பார்க்க லுக்காக இருக்குன்றதுக்காக இந்த ஸ்டோன் எடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் இந்த
அந்த அவுட்லைன் சுற்றியுமே நம்ம ஸ்டோன் ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டோன் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபோம் ஷீட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட இந்த மாதிரி சைடு சைடாக கட் பண்ணி ஒட்டலான்னு தோணுது எனக்கு. அந்த மாதிரி அதாவது ஒரு அவுட்லைன் பார்க்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணுறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம ஒட்டி முடிச்சிட்டோம். இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அது அழகாக அந்த லுக்கை எடுத்து கொடுக்குது இல்லையா. இப்போ வந்து நம்ம இதை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரவுண்ட் ஷேப்பில் இருந்தால் தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதனால் இந்த பேப்பர்ஸ்லேருந்து நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்குவோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் தனித்தனியாக பிரிஞ்சிரும், நம்ம தனியாக எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து இந்த கிளாஸ் ஷீட் மாதிரி நம்ம அதில் கலர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது மட்டும்தான் தேவை. இந்த ஏஃபோர் ஷீட்டில் வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், அது வேணாம். இப்போ இது வந்து பார்க்குறதுக்கு தனியாக ஒரு 3D லுக்கில் அந்த கிளாஸ் பெயிண்டிங் மட்டும் நம்மளுக்கு தெரியும். இப்போ இது நல்லா கொஞ்சம் காஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இந்த பேப்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடெலாம் வாங்கும்போது கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பேப்பர் தான் அது இருக்குது எங்கிட்ட. அந்த பேப்பரையும் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதாவது அந்த பேப்பரில் நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த டிராயிங் வந்து அந்த ஷீட்டை வந்து ஒட்டிக்கோங்க, அதில் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. அது கொஞ்சம் நேரம் காயட்டும். இப்போ அதே சைஸ்க்கு ஒரு கார்ட்போர்டு ரவுண்ட் ஷேப்பில் வெட்டியிருக்கேன். அந்த கார்ட்போர்ட் சைஸுக்கு நம்ம என்ன பண்ணாலும் அந்த பேப்பரையும் கட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த கார்ட்போர்டில் இந்த ஷீட்டையும் ஒட்டிட்டு அதையும் எக்ஸஸாக இருக்கிற பீஸை கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு கார்ட்போர்டும் ரெடி ஆகிடுச்சு, நம்ம வரைஞ்சி வச்சுருக்க அந்த பேப்பரும் ரெடி ஆகிடுச்சு. அதையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கோங்க தனியாக. அதுவும் வந்து கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து அதை ஒட்ட போகிறோம் அதில், அதனால தான் இப்போ இதை கட் பண்ணிவிட்டு அதுலேயும் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அது அந்த கார்ட்போர்ட் ஷீட்டில் ஷீட் ஒட்டி வச்சுருக்கோம்ல அதில் எடுத்து இதை ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி அவ்வளோதான், முக்கால்வாசி நம்ம கிராஃப்ட் ரெடி ஆகிடுச்சு, ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. இது இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா வலுவலுப்பாக இருக்கும், ஏன்னா அந்த கிளாஸ் ஷீட் நம்ம ஒட்டியிருக்கோம் இல்லையா, அது வந்து வலுவலுப்பு தன்மையாக கொடுக்கும். நெக்ஸ்ட் இதை வந்து ஹேங் பண்ணுறதுக்காக நான் வந்து ஸ்கை ப்ளூ கலரில் ஒரு சாட்டன் ரிப்பன் எடுத்துக்கிறேன். அதில் இந்த மாதிரி சின்ன சைஸாக கட் பண்ணிவிட்டு ஃபெவிகால் இப்போ நான் எப்படி மடக்கி ஒட்டணும் அந்த மாதிரி ஒட்டிட்டு அதோடய பேக் சைடில் அங்கேயும் கொஞ்சம் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. வெயிட் லெஸ்ஸாக தான் இருக்கும், ரொம்ப வெயிட் கம்மியாக தான் இருக்கும். சும்மா லைட்டாக ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டினீங்கனாலே போதும், நல்லா ஒட்டிக்கும். ஓகே, இப்போ வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு. நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் ரவுண்ட் ஷேப்பில் வரையணும்னு இல்லை, எப்படி வேணால் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். நம்மளோட இன்னோவேட்டிவ்க்கு தகுந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற திங்ஸை பொறுத்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கிளாஸ் பெயிண்டிங் வீடியோ போடுங்க போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டனால தான் நான் இந்த இமேஜ் சூஸ் பண்ணி உங்களுக்காக போட்டிருக்கேன். இந்த இமேஜ் எப்படி இருக்குது, இந்த கிளாஸ் பெயிண்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலோட நீங்களும் ஒரு ஃப்ரெண்ட் ஆகிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.